வணக்கம், நான் வெங்கடேசன். இந்த வீடியோவில் க்ரூட் ஆயில் டெய்லி ஃபண்டமெண்டலி ஃபோர்காஸ்ட் என்னென்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோன்னா க்ரூட் ஆயில் வந்து கரெக்டாக டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கான். ஒரு சப்போர்ட் லெவல் சொல்லியிருந்தேன், அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்னு சொல்லியிருந்தேன், அந்த சப்போர்ட் லெவல் வரைக்கும் போவோம், அதுக்கப்புறம் வந்து ப்ரைஸ் வந்து அப்பாவும்னு சொல்லிட்டு இருந்தேன். சேம் அதே மாதிரி பாருங்கள், ப்ரைஸ் வந்து நேற்றுலேருந்து செம்ம டவுனு ஸ்டார்ட் பண்ணி வச்சிருந்தவங்களாம் வந்து நல்லா ப்ராஃபிட் எடுத்திருப்பாங்க. என்னுடைய டெலிகிராம் சேனல்லையும் வந்து நான் ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து கால்ஸ் கொடுத்துருந்தேன், அந்த டார்கெட் வந்து அச்சீவ் ஆகிட்டு அதுக்கு மேலேயே போயிடுச்சு, கிட்டத்தட்ட 400 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இப்போ வந்து கரண்ட்டாக வந்து ப்ரைஸ் வந்து அப்பாயிட்டிருக்கு. நேற்று டவுன் ஆனதுக்கு மெயினான ரீசன் என்னென்னு பார்த்தோன்னா, யூரோப் கண்ட்ரீஸில் எல்லாமே வந்து அந்த ஆஸ்ட்ராஜெனிக் வேக்சின் வந்து பேன் பண்ணியிருந்தாங்க கொஞ்ச நாளைக்கு. ஏன்னா வந்து சைடு எஃபெக்ட்ஸ் வந்து ஹெவியாக இருக்கிறதுனால இது வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க, அது ஒரு எஃபெக்ட்டு. ரெண்டாவது பார்த்தோன்னா யூஎஸ் டாலர்ஸ் வந்து அதுவும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பித்ததுனால, ஏன்னா வந்து க்ரூட் ஆயில் வந்து ட்ரேடிங் யூஎஸ் டாலர் ப்ரைஸ் தான் ட்ரேட் ஆகுது, அதனால் அது ஒரு பெரிய எஃபெக்ட். அதுவும் இல்லாமல் வந்து யூஎஸ் பாண்டு வந்து அதில் ஈல்டெல்லாம் அதிகமாகிச்சு. இந்த ரீசன்ஸு ப்ளஸ் வந்து ஜெர்மனில் யூரோப்பில் திரும்பி வந்து லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஏன்னா அந்த நியூ வேரியண்ட் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு, லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த நியூஸில் வந்து க்ரூட் ஆயிலுக்கு ஒரு நெகட்டிவாக நடந்தது. நெகட்டிவாக இருந்ததுனால ஃபுல்லாக வந்து டிமாண்டு வரி, ஏன்னா இப்போ லாக்டவுன் வந்துருச்சுன்னா திரும்பி வந்து டிமாண்டு கம்மியாகிடும். டிமாண்டு கம்மியாகிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து க்ரூட் ஆயில் ஒரு ப்ரைஸ் டவுன் ஆகுது ஆரம்பிக்கும். இதே பார்த்தோம்னா நம்ம லாஸ்ட் மார்ச் மந்த் 2020 மார்ச் மாதிரி இந்த 2021 மார்ச்சும் வந்துடும் பார்த்தோன்னா அப்படியெல்லாம் நடக்காது. லாஸ்ட் வந்து ஃபுல்லாக டவுன் ஜீரோ வரைக்கும் போயிடுச்சு, இந்த மாதிரிலாம் அவள் நடக்காது. ஆல்ரெடி வந்து வேக்சின்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரோல் அவுட் நடந்துட்டு இருக்கு. இப்போ என்னென்ன அஸ்ட்ராஜெனிக்கில் அது ப்ராப்ளம் வந்ததுனால, ஆனால் அதுவும் வந்து இன்னைக்கு நியூஸ் பார்த்தோன்னா அஸ்ட்ராஜெனிக்கும் அந்த அளவுக்கு எந்த சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை, யூஸ் தான், சேஃப் டு யூஸ்னு சொல்லியிருக்காங்க. சில யூரோப்பியன் கண்ட்ரீஸில் சில இடத்துல வந்து அஸ்ட்ராஜெனிக் வந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அதில் ஒரு பயம் இருக்குது, ஏன்னா ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா திரும்பி எல்லா மக்களும் வந்து அதை போயிட்டு திரும்பி போட்டுக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டம், திரும்பி கொஞ்சம் யோசிப்பாங்க. அதனால் வந்து கொஞ்சம் டவுன் ஆகிடுச்சு காலையில், திரும்பி வந்து இப்போ ப்ரைஸ் வந்து அப்பாயிட்டிருக்கு. ஏன்னா இப்போ நம்ம இங்கே லோட் பண்ணிக்கிறது பார்த்தோன்னா யூஎஸ் டாலர் ப்ரைஸில் இருக்கிற க்ரூட் ஆயில் $60 டச் பண்ணி இப்போ வந்து $60 போயிட்டுருக்கு. நான் மார்க் பண்ணி இந்த லெவல் பார்த்தோன்னா 59 to 58, இது வந்து என்னோடய லெவல் மார்க் பண்ணியிருந்தேன். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம்னா இந்த லெவல் அப்படியே தான் இருக்கும். இது என்னுடைய அனலைசஸ், நான் மார்க் பண்ணியிருந்தேன் சப்போர்ட் லெவல். இந்த சப்போர்ட் லெவலை பிரேக் பண்ணனா திரும்பி வந்து ப்ரைஸ் அப்பாவான்ட்டு நேற்று சொல்லியிருந்தேன். இப்போ அதே மாதிரி இன்றைக்கி சப்போர்ட் லெவலில் டச் ஆகிட்டு திரும்பி போகிறான். ஆனால் இதில் என்ன ஒரே ஒன்றுனா ப்ரைஸ் வந்து இன்றைக்கி ரொம்ப வாலட்டிலிட்டியாக இருக்கும். 100 பாயிண்ட்ஸ் 150 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக வந்து அப் அண்ட் டவுன் நடந்துகிட்ருக்கு. இதில் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்டாப் லாஸஸ் வந்து ஹிட் ஆகிடும். இந்த மாதிரி கண்டிஷனில் நீங்கள் இன்ட்ராடே பண்ணுறவங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் வந்து கொஞ்சம் லாங்கில் போட்டு வச்சு ஸ்டாப் லாஸ் பண்ணணும். பொசிஷன் எடுக்கிறவங்க அதேமாதிரி அப் அண்ட் டவுன் 50-100 பாயிண்ட்ஸ் இருந்தாலும் நம்ம ஃபண்டமெண்டல் என்ன சொல்லுதுன்னு பார்த்துட்டு அந்த டைரெக்ஷனில் வெயிட் பண்ணுறது நல்லது. ஏன்னா இப்போ என்னுடைய அனலைசிஸ் படி பார்த்தோன்னா ப்ரைஸ் வந்து இன்னிலேருந்து அப்பாக ஆரம்பிக்கும். இன்னிலேருந்து அப்பாக ஆரம்பிச்சதுன்னா இது வரைக்கும் போகும். நம்ம வந்து இந்தியன் ருபீஸில் இருக்கிறத பார்க்கலாம். இது கரண்ட் மந்த் கான்ட்ராக்ட், கரண்ட் மந்த் கான்ட்ராக்ட் இன்னியோட லாஸ்ட்டு. ஆனால் வந்து நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்து நாளைக்கு லோட் ஆகிடும். நான் அதில் இன்னும் அனலைஸ் பண்ணி அந்த சார்ட்டில் வந்து நான் ட்ராப் பண்ணி வைக்கல, இந்த சார்ட்டில் தான் ட்ரா பண்ணியிருக்கேன். இதில் என்னுடைய அனலைசிஸ் படி பார்த்தோன்னா, ஏன்னா எப்போவுமே வந்து நான் அனலைஸ் பண்ணுறது யூஎஸ் சார்ட்டில் அனலைஸ் பண்ணுறது, இதில் வந்து ஒன்லி ப்ரைஸுக்காக பார்க்குறது, ஏன்னா அதுதான் வந்து கண்டினியூஸாக இருக்கும். ஆனால் இதில் பார்த்தோன்னா இதில் என்னுடைய சப்போர்ட் லெவல் பார்த்தோன்னா 4200 4154 இருக்கும். ஆனால் இந்த சப்போர்ட் லெவல் வந்து இந்த டச் பண்ணல, யூஎஸ் டாலரில் இருக்கிறது பார்க்கணும்னா இந்த சப்போர்ட் லெவல் டச் ஆகிடுச்சு. அப்போ ஆக மொத்தத்தில் நான் அதுதான் கன்சிடர் பண்ணுவேன். இப்போ அந்த சப்போர்ட் லெவல் டச் ஆகிட்டு திரும்பி மேலே போயிட்டுருக்கான். இன்றைக்கி ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக வந்து இதுக்கப்புறம் யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ப்ரைஸ் டவுன் ஆகலை. டவுன் ஆகாதனால கொஞ்சம் பையர்ஸ் வந்து என்ட்ரி ஆரம்பிச்சிருக்காங்க. காலையிலேருந்து பார்த்தோன்னா பையர்ஸ் கொஞ்சம் சைட் லைனில் தான் இருந்திருக்காங்க, யாரும் வரலை. இப்போ கொஞ்சம் பையர்ஸ் வந்ததுனால, ஏன்னா வந்து டெக்னிக்கலாக நம்ம ஸ்பீக்கிங் பண்ணும்போது ஒரே நாளைக்கு உங்களுக்கு 8% 7% வந்து டவுன் ஆகும்போது அடுத்த நாள் கண்டிப்பாக வந்து ஒரு புல்லப் இருக்கும். அந்த புல்லப் தான் காலையில் நடந்துச்சு. நடந்து திரும்பி வந்து ப்ராஃபிட் புக்கிங் அது மாதிரி நடக்கும்போது அந்த இடத்துல திரும்பி செல்லு நடந்தது. செல்லு நடக்கும்போது இப்போ ஃபண்டமெண்டலாக பார்க்கும்போது யூரோப்பில் திரும்பி லாக்டவுன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அந்த அளவுக்கு இல்லை, வேக்சின்ஸ் எல்லாம் ரோல் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஒன்லி கன்சர்ன் என்னென்னு பார்த்தோன்னா டிமாண்டு, இப்போ டிமாண்டு எப்படி இருக்கிறதுன்னு தான் அந்த ஒரு கன்சர்ன் தான் இருக்குது. அந்த கன்சர்ன்னால் இதுக்கு மேலே ஒரு பெரிய ப்ராஃபிட் வர்றதுன்றது ஒரு கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். இதுக்கு மேலே நம்ம பொசிஷன் எடுக்கும்போது 100 பாயிண்ட் 200 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி எடுத்துலாம், அப்படி போனாலும் ப்ரைஸ் பார்த்தோன்னா ஒரு 466-465 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும். இப்போ பார்த்தீங்கன்னா 400-355 இருக்குல்ல. இது வந்து கரண்ட் இந்த மந்த் கான்ட்ராக்ட் லாஸ்ட்டில் போகுது. நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட் பார்க்கும்போது ஒரு 30 பாயிண்ட் 40 பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டில் இருக்கும். இப்போ நீங்கள் பொசிஷன் ட்ரேட் எடுத்தாலும் பை எடுங்க, பை எடுத்தாலும் உங்களுக்கு அடுத்த டார்கெட்னு பார்க்கும்போது ஒரு 100 பாயிண்ட் 200 பாயிண்ட் வந்தவுடனே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து ஸ்டாப் லாஸு செட் பண்ணி ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிங்க. எப்பவுமே வந்து ப்ராஃபிட் வந்து ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிச்சுங்க.
அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது ட்ரெண்ட் லைன். இந்த ட்ரெண்ட் லைன் வச்சு பார்க்கும்போது அப் ட்ரெண்ட் வந்து பிரேக் பண்ணிட்டு ப்ரைஸ் வந்து கீழே வந்துட்டுருக்கான். இது வந்து நேற்று நடந்த ஒரே ரீசன்னால தான் அது டவுன் ஆயிருக்கு. ஆக்சுவலாக பார்த்தோன்னா எப்பவுமே இந்த அப்பர் லைனு லோயர் லைனு இந்த ரெண்டு லைனு ட்ரெண்ட் லைனில் அப்பு டச் ஆகிட்டு திரும்பி கீழே வருவோம், கீழே டச் ஆகிட்டு திரும்பி மேலே போவோம். ஆனால் நேற்று ஒரே நாள் 8% டவுன் ஆனால் அந்த லைனை பிரேக் பண்ணிட்டு திரும்பி ஒரு ரெண்டு நாள், இந்த ரெண்டு நாள் இது ஃபுல்லாக ப்யூர்லி நியூஸ் பேஸ்டு இருக்கிற ஒரு ஃபியர் தான். எப்பவுமே வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து அடுத்தவங்களுக்கு பயமாக இருக்கும்போது நம்ம வந்து அதில் என்ட்ரி ஆகணும். அடுத்தவங்க செல்லிங் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம பை பண்ணி வச்சோன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டு கிடைக்கும். அது கரெக்டான என்ட்ரி எடுத்தால் மட்டும்தான் கரெக்டாக நீங்கள் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் இருக்குன்னா இந்த டைமில் எப்போ வந்து ரிவர்ஸ் ஆகும்னு தெரியாது, அந்த டைமில் நம்ம எடுக்கணும். இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ டவுன் ஆகும்போதெல்லாம் பொசிஷன் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக 200 பாயிண்ட்டுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இப்போ ஃபுல்லாக அப் ட்ரெண்ட் பார்த்தோன்னா எல்லாமே வந்து டச் ஆகிட்டு கீழே போகுது. இந்த இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு, கண்டிப்பாக மண்டே வந்து இது திரும்பி அப்பில் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதில் இருக்கிற எனக்கு ஒரே ஒரு டவுட்டு மட்டும் என்னென்னா வில்லியம் பெர்சன்டேஜை வந்து நான் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவேன். வில்லியம் பெர்சன்டேஜாகவும் பார்த்தோன்னா ஓவர் சோல்டு ஜோன்லேருந்து -30 வேல்யூவை க்ராஸ் பண்ணி கீழே வந்துருக்கேன். இந்த லைனுக்கு கீழே வந்தானா இது ஒரு இண்டிகேஷன் ஆஃப் செல்லிங் தான், இந்த ஒரு இண்டிகேஷன் ஆஃப் செல்லிங். இந்த இண்டிகேஷன் ஆஃப் செல்லிங் பார்க்கும்போது இது டெக்னிக்கலாக பார்க்கும்போது செல் சைடு தான் இருக்குது, ஆனால் ஃபண்டமெண்டலாக பார்க்கும்போது பை சைடு இருக்குது. அதே மாதிரி டெக்னிக்கலாக செல் சைடு இருக்கும்போது கண்டிப்பாக இந்த வில்லியம் பெர்சன்டேஜரை பேஸ் பண்ணி பார்க்கும்போது ப்ரைஸ் இன்னும் ஒரு 100 பாயிண்ட்டுக்கிட்ட கீழே ட்ராப் ஆகும். ஆனால் வந்து அந்த சடன் ட்ராப் ஆகும், அது நம்ம கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்க எடுக்க முடியாது, எப்போ ட்ராப் ஆகும் தெரியாது. சடனாக ஒரு ட்ராப் ஆகிட்டு அது திரும்பி அப் ஆகும். ஓவராலாக பார்க்கும்போது இது அப்பு அப்பில் போகிறதுக்கானது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட் பார்த்தோன்னா க்ரூட் ஆயில் நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட் இப்போ 4400 ருபீஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது எது வரைக்கும் போயிட்டு வந்திருக்கு பாருங்கள், 4300 வரைக்கும் நான் சொன்னால 100 பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு திரும்பி இப்போ செல்லுன்னு மேலே வந்திருக்கான். இதே மாதிரி தான் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக நடக்கும். இது மட்டும் இன்றைக்கி ப்ரைஸு க்ளோஸ் ஆகும்போது இதோட ஹை பாயிண்ட் 4480 மட்டும் கிராஸ் பண்ணி போனோன்னா அதுக்கப்புறம் இது வந்து 4600 அதாவது இந்த பாயிண்ட்லேருந்து 200 பாயிண்ட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. இந்த வில்லியம் பெர்சன்டேஜரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மண்டே இது கண்டினியூஸாக திரும்பி கண்டினியூ ஆகிட்டு -50 லெவலில் அப்படி போனான்னா அதுக்கப்புறம் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த டெக்னிக்கலில் வச்சு பார்க்கும்போது இந்த வில்லியம் பெர்சன்டேஜ் இன்றைக்கி எண்ட் ஆஃப் த டே இன்றைக்கி ஃப்ரைடே ப்ரைஸ் க்ளோஸ் ஆகிறதுக்குள்ளே இந்த வில்லியம் பெர்சன்டேஜ் ஆறு டைரெக்ஷன் மாறிடுவான், டைரெக்ஷன் வந்து திரும்பி ஓவர் சோல்டு ஜோனுக்குள்ளே வந்துடும். அப்படி வந்தாலே ட்ரெண்டு சேஞ்சு நடத்தும், ட்ரெண்டு வந்து இன்றைக்கி சேஞ்ச் ஆகிடுவான். இன்றைக்கி சேஞ்ச் ஆகணுன்னா கூட யூஎஸ் மார்க்கெட்டு ஓவர் நைட்டில் நடந்துகிட்ருக்கும். யூஎஸ் மார்க்கெட் ப்ரைஸ் வேல்யூ பார்த்தோன்னா எவ்வளோ இருக்குது, 60.20 டாலரில் இருக்குது. இந்த 60.20 டாலருக்கு இங்கே பாருங்கள், இதில் ட்ரெண்ட் லைன் பார்க்கும்போது சாரி இந்த வில்லியம் பெர்சன்டேஜாரில் இதில் ஆல்ரெடி ட்ரெண்டு சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிட்டான். ட்ரெண்டு வந்து டவுன் ட்ரெண்டில் ஏதாவது நேற்று எஸ்டர்டே கிரியேட் ஆன லோவில் இருந்து திரும்பி லோ அப்பில் தான் போயிட்டுருக்கான். அதனால் கண்டிப்பாக இதுவும் வந்து அப்பில் தான் போகும். அதனால் தைரியமாக வந்து பை எடுங்க. பை எடுக்கிறவங்க பயப்பட வேணாம், ஒரு 100 பாயிண்ட்ஸ் அப்படி டவுன் ஆகுதுன்னா ஃபண்டமெண்டலாக பார்த்துட்டு ஸ்கொயர் ஆஃப் பண்ணுங்கள். ஃபண்டமெண்டலாக தெரியலனா நீங்கள் வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா எப்போவுமே வந்து க்ரூட் ஆயில் வந்து ரொம்ப வாலட்டிலிட்டியாக இருக்கும். 100 பாயிண்ட் 200 பாயிண்ட்ஸ் எல்லாம் இந்த நியூஸ் பேஸ் பண்ணி இந்த நடக்கும்போது ஈஸியாக வந்து அப் அண்ட் டவுன் நடக்கும். நீங்களே டைம் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், 1 ஹவர் டைம் ஃப்ரேம் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லாம் வச்சு பார்க்கும்போது 1 ஹவர் 5 மினிட்ஸ்லாம் உங்களுக்கு 50 பாயிண்ட் 70 பாயிண்ட் சடனாக சாவூர் அப் அண்ட் டவுன் போட்டிருக்கும். அதனால தான் இன்ட்ராடே பண்ணுறவங்க நிறைய பேர் வந்து இதில் க்ரூட் ஆயிலில் வந்து லாஸ் ஆகுறாங்க. கரெக்டாக ஒரு என்ட்ரி கரெக்டான ஒரு எக்ஸிட் இல்லாமல், ஏன்னா இன்ட்ராடே பண்ணுறவங்க மேக்ஸிமம் பார்த்தா ஒரு ஐ கிடைக்குது, திரும்பி ஒரு டவுன் எடுக்கலான்ட்டு எடுத்துகிட்டு ஒரு ஸ்டாப் லாஸ் போடுவாங்க, அது கண்டிப்பாக ஹிட் ஆகிடும். உங்களுக்கு என்னோடய டெலிகிராம் சேனல் லிங்க் இது தான். ஃபஸ்ட்டு வந்து டெலிகிராம் சேனல் அட்டு வீட்டடு, இதில் வந்து என்னோடய பொசிஷன் கார்ட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கேன். அப்புறம் ரெண்டாவது வந்து இன்ட்ராடே ஒன்லி WT. நீங்கள் டெலிகிராமில் போய் இந்த நேம் போட்டு சர்ச் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். இதில் வந்து இன்ட்ராடே கொடுத்துட்ருக்கேன், இன்ட்ராடே ப்ளஸ் வாட்ஸ்அப் நம்பர். என்னுடைய பர்சனல் ஸ்டாக் அட்வைஸு உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த வாட்ஸ்அப் நம்பரில் கால் பண்ணுங்கள். நம்ம ஸ்டாக் ரிலேட்டட் அட்வைசஸ் மற்ற ட்ரேடிங் சர்வீசஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பர்சனல் அட்வைஸு தேவைப்பட்டால் இது கால் பண்ணுங்கள். மற்றபடி நேச்சுரல் கேஸில் பார்க்கும்போது நேச்சுரல் கேஸ் நேற்று ஒரு லோ கொடுத்தா அந்த லோவை வந்து பிரேக் பண்ணாமல் திரும்பி இன்றைக்கி கொஞ்சம் அப்லோ போயிட்டுருக்கேன். நான் ரொம்ப அளவுக்கு வந்து அப்பும் கொடுக்கல, டவுனும் கொடுக்கல. இது ரொம்ப ஏன்னா வந்து ப்ரைஸ் வந்து ஓவர் சோல்டு ஜோனில் தான் எல்லாமே வந்து ஓவர் சோல்டு ஜோனில் இருந்துட்டான்.
இப்போ திரும்பி ஓவர்பாட் ஜோனுக்கு போகிறதுக்கான போயிட்டுருக்கு. ஆனால் வில்லியம் பிரசன்ட் ஏஜாரை பொறுத்த வரைக்கும் திரும்பி இது வந்து டவுன் ஆகிறதுக்கானதாக இருக்குது. டெக்னிக்கலாக பார்க்கும்போது இது வந்து ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி கீழே வந்திருக்கான், அதனால் இதுவும் வந்து டவுன் ஆகும். ஃபண்டமெண்டலாகவும் பார்க்கும்போது இதுவும் டவுன் ட்ரெண்ட் தான். நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் ஓவரால் ட்ரெண்டு வந்து டவுன் ட்ரெண்டு, அதனால் வந்து ப்ரைஸ் எப்போல்லாம் அதிகமாகதோ அப்போ வந்து செல் பண்ணி வச்சுங்க. சப்போஸ் இப்போ நீங்கள் செல் பண்ணி வச்சுருந்தாலும் வெயிட் பண்ணுங்கள், செல் பண்ணி வச்சுருந்தா வெயிட் பண்ணிவிட்டு திரும்பி ப்ரைஸ் ஹை ஆகும்போது ஒரு திரும்பி செல் எடுங்க. இந்த செல் எப்போ எடுக்கணும்னா கரெக்டாக நேச்சுரல் கேஸ் அந்த இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வருதுல வேலைக்கிழமை, அந்த வேலைக்கிழமை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். வேலைக்கிழமை அந்த ரிப்போர்ட்டை ஏற்ற மாதிரி, ரிப்போர்ட்டுக்கு முன்னாடியே உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் இது டவுட்ஸ் வேணும்னா நம்ம டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம இதில் கால்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். பொசிஷன் இன்ட்ராடே. தேங்க்யூ. பை பை.